ஸ்ரீ தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நீலக்கல் சனியின் முழு ஆதிக்கம் பெற்ற கல். இந்த ரத்தினத்தினை எல்லோரும் பயன்படுத்த முடியாது. சனி கால சக்கரத்தின் ஆணிவேர். ஆகவே கர்மா அதிகம் கொண்டவர்கள் இந்த ரத்தினத்தை பயன்படுத்தவே கூடாது. மேலும் ஜாதகத்தில் சனி பாதகாதிபதி மற்றும் அசுபர் அல்லது சனி உச்சம் பெற்றவர்கள் இதை பயன்படுத்தவே கூடாது. மேலும் சனியுடன் சேர்க்கை பெற்ற கிரகங்களையும் ஆராய்ந்து இந்த இரத்தினத்தினை பயன்படுத்த வேண்டும். இந்த இரத்தினத்தினை குறைந்தது 2 கேரட் அளவில் அணிய வேண்டும். மேலும் இதை வெள்ளி மற்றும் இரும்பு அல்லது எஃகு உலோகத்தில் மட்டுமே அணிய வேண்டும். மேலும் இந்த இரத்தினத்தினை மோதிரமாக நடுவிரலில் அணியலாம். இதை அணிய சிறந்த கிழமையாக சனிக்கிழமை உள்ளது. சிறந்த வேளையாக இரவு வேளை உள்ளது. இதில் சனி ஹோரை என்றால் மிகவும் நன்மை கிடைக்கும். இந்த இரத்தினத்தினை மகரம் மற்றும் கும்ப லக்னத்தார் அணிவது பாதுகாப்பினை அளிக்கும். சனி ஜாதகத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார் என்றால் இந்த நீலக்கல் அணிய வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் உங்கள் ஜாதகத்தில் சனீஸ்வரர் நல்ல வலுவாக உள்ள நிலையில் இது போன்ற கற்களை அணிய தேவையில்லை. சனியின் இந்த இரத்தினத்தினை அணிவதற்கு முன்பு ஜோதிடரிடம் ஆலோசனை பெற்று அணிவதே உத்தமம். மேலும் இந்த இரத்தினத்தின் உண்மைத்தன்மையை பரிசோதித்து வாங்கவும். மேலே கூறிய லக்னத்தை தவிர மகர ராசி அல்லது கும்ப ராசி உள்ளவர்கள் தங்கள் சுய ஜாதகத்தினை ஆராய்ந்து அணியலாம். இல்லை என்றால் விபரீதங்களே ஏற்படும். ஏனெனில் சனீஸ்வரர் கர்மக்காரகன். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு ஸ்ரீ தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி. Subscribe, like, comment, and share.